கல்வி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மிகப்பெரிய அரசியல் போராட்டத்தை நாம் நடத்தி இருக்கிறோம். அந்த போராட்ட வரலாறு மனதில் நிற்க வேண்டும். ஏனென்றால் அந்த அளவுக்கு இன்றைக்கும் கூட நாம் போராடி கொண்டிருக்கிறோம். பல்வேறு தடைகள், எதற்காக நாம் குழந்தைகளுக்கு காலையில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வருகிறோம், எதற்காக நாம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் கல்வியில் இலவசம் என்கிற விஷயத்தை நாம் எதற்காக எடுத்து வருகிறோம். ஒரு குழந்தை கூட பசியினாலோ புத்தகம் வாங்க முடியவில்லை, யூனிஃபார்ம் வாங்க முடியல, ஃபீஸ் கட்ட முடியல என்ன பள்ளியை விட்டு நின்று விடக்கூடாது என்பதற்காக எத்தனை விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கின்றன என்பதை நினைத்து பாருங்கள். சும்மா எல்லோருக்கும் கல்வி வந்துவிடவில்லை, தானாக அந்த விழிப்புணர்ச்சி வந்துவிடவில்லை. நம்முடைய வரலாற்றை நாம் முழுமையாக அறிய வேண்டும். நாம் எல்லாம் இன்றைக்கு இந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு பின்னால் ஒரு நூற்றாண்டு கால அரசியல் போராட்டம் இருக்கிறது. அது நம்முடைய வரலாறு, அது நம்முடைய அரசியல் வரலாறு, நம்முடைய பண்பாட்டு வரலாறு, நம்முடைய மொழி வரலாறு. அது அந்த வரலாற்றை நாம் மறந்துவிடக்கூடாது. நண்பர்களே, இன்றைக்கு நாம் ஒரு முக்கியமான ஒரு எதை படிப்பது எப்படி படிப்பது என்கிற ஒரு விஷயம் வருகிற போது நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த எதை படிப்பது என்கிற பிரச்சனையை நாம் எப்படி தீர்ப்பது. உண்மையிலேயே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகவும் ஒரு தேடல் இருக்கும், சில கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளுக்கான பதிலை ஒவ்வொருவரும் தேட வேண்டும். கேள்விகளே இல்லாத மனிதர்களிடம் நாம் பதில்களை கூற முடியாது. உங்கள் மனதில் என்ன கேள்வி இருக்கு? உங்களை பற்றி, உங்கள் வாழ்க்கையை பற்றி, இந்த சமூகத்தை பற்றி, உங்கள் சமூகத்தில் நடக்கிற நிகழ்வுகளை பற்றி உங்களுக்கு என்ன கேள்வி இருக்கிறது? அந்த கேள்விக்கான பதில்தான் புத்தகங்கள், அறிவு என்பது. நான் நிறைய பேரை பார்க்கிறேன், நிறைய பேரிடம் கேளிக்கைகளை தவிர கேள்விகளே இருந்ததில்லை. இன்னைக்கு ஜாலியாக இருந்தம்மா, இன்னைக்கு பொழுது போச்சா, ரைட்டு, இன்னைக்கு டிவியில் இப்போ இது பார்த்தோம்மா, இல்லை ஒரு சினிமா பார்த்தோம்மா, ஏதோ ஒன்று ஃபேஸ்புக்கில் ஏதாவது ஒன்று படித்தோம்மா, வாட்ஸ்அப்பில் ஏதாவது ஒன்று பரப்பணுமா. இதை தாண்டி நாம் ஏன் இப்படி இருக்கிறோம், இதை பற்றி நான் ஒரு கவிதை கூட எழுதியிருக்கேன். முதல் கேள்வி, நாம் ஏன் இப்படி இருக்கிறோம்? நாம் இருப்பது என்பது, அதாவது புதுமைப்பித்தன் வந்து ஒரு கேள்வியை கேட்பார், வாழ்வதாக சொல்கிறோம் உண்மையில் வாழ்கிறோமா என்று கேட்பார். என் சிறு வயதிலிருந்து அந்த கேள்வி என்னை துரத்தி கொண்டே இருக்கிறது, வாழ்வதாக சொல்கிறோம் உண்மையில் வாழ்கிறோமா? நிறைய பேர்த்திட்ட உண்மை மனசாட்சியோடு சொன்னால் இல்லைங்கிற பதில் தான் வரும். யாருக்காகவோ வாழ்ந்துட்டு இருக்கோம், யாருக்காகவோ வேலை செய்கிறோம், யாருக்காகவோ தியாகம் பண்ணுறோம், திடீர்னு பார்த்தா நம்முடைய வாழ்க்கையினுடைய அற்புதமான பருவங்கள் எல்லாம் கடந்து போயிருக்கும். நாம் யாருக்காக தியாகம் செய்தோமோ அவர்கள் யாரும் நம்மை திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள், அல்லது நாம் சொன்னால் கூட அவர்களுக்கு அதனுடைய மதிப்பு புரியாது. என்னுடைய வாழ்க்கையின் அற்புதமான காலத்தை உனக்காக கொடுத்தேன் என்று நீங்கள் யாரிடமாவது போய் சொல்ல முடியுமா, நிரூபிக்க முடியுமா? அதனால் தான் சொல்கிறேன், வாழ்வதாக சொல்கிறோம் உண்மையில் வாழ்கிறோமா? இந்த கேள்வியில் இருந்துதான் நமக்கான புத்தகங்களை தேடுகிற பணி ஆரம்பிக்கிறது. அப்படி பார்க்கிற போது நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி விடுதலை செய்து கொள்வது, நமக்கான உரிமைகளை நாம் எப்படி உருவாக்கிக் கொள்வது? உரிமைனா ஒரு சமூகத்தில் போராடுறது மட்டும் இல்லை, ஒரு வீட்டுக்குள்ள நம்முடைய உரிமை, ஒரு உறவுக்குள்ள நம்முடைய உரிமை, தன்மானம், அடையாளம், இது எல்லாவற்றையும் நாம் எப்படி பாதுகாப்பது? நம்ம நிறையவற்றை இழந்திருப்போம், ஆனால் இன்னும் கொஞ்சம் வாழ்க்கையில் எப்பவும் மிச்சம் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ஒன்றை மறந்து விடாதீர்கள், எல்லாவற்றையும் இழந்து விட்டோம் என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு இழந்தாலும் சரி, கொஞ்சம் மிச்சம் இன்னும் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. எல்லா வயதிலும் எல்லா பருவத்திலும் அது இருக்கிறது. அந்த மிச்சத்தை எப்படி தக்க வைத்துக் கொள்வது என்பதுதான் இப்போது கேள்வி. இந்த கேள்விக்கான பதில்தான் நீங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்களில் இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது ஒவ்வொரு சிறந்த புத்தகமும் உங்களுக்கு அதற்கான பதிலை கொடுக்கிறது. ஒரு நாளில் உங்களுக்கான புத்தகத்தை கண்டுபிடித்து விட முடியாது, நீங்கள் தேடி தேடி படிக்க வேண்டும். சில புத்தகங்கள் உங்களுக்கு பொருந்தாமல் இருக்கும், சில தவறான புத்தகங்களை கூட நீங்கள் படிக்கலாம், ஏற்க முடியாத புத்தகங்களை படிக்கலாம். ஆனால் ஆயிரம் கற்குவியல்களுக்கு நடுவே தான் ஒரு வைரம் புதிந்திருப்பது போல நீங்கள் படிக்க படிக்க கற்க கற்கத்தான் உங்களுக்கான பல விஷயங்கள், பல உண்மைகள் உங்களுக்கு தெரிய வரும்.